ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி முன்னணி இயக்குனர் குறித்து ஒரு ரகசியத்தை உரைச்சிருக்காரு நடிகை மீனா. ஸோ தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஹீரோயினாக வளர்ந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகை மீனா. ஸோ இவரை பற்றி இந்த நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ரெவன்யூ பேஸ்டு சப்போர்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் ரெவன்யூ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம். ஸோ பார்த்த உடனே வந்து சுண்டி இருக்கக்கூடிய அழகும் ஆலை மயக்கக்கூடிய அழகு அந்த புன்னகையும் எடுப்பான முன்னழகு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுப்பான முன்னழகும் அப்படியே வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு பின்னழகு அப்படின்னு சொல்லி தரமான ஒரு ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். இப்படி வர்ணிக்க தூண்டுற அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு ரசிகர்களுக்கு இன்றைக்குமே வந்து கனவு கன்னியாக இருக்கக்கூடிய நடிகை மீனா தான் இவங்க. ஸோ உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் நீச்சல் உடை அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள், கவர்ச்சிகரமான உடைகள் எல்லாமே வந்து போட முடியாது அப்படின்ற ஃபார்முலாவை உடைச்சவர் நடிகை மீனா. ஸோ நல்லா பொசு பொசுன்னு உடம்பு வச்சுக்கிட்டு நீச்சல் உடையில் அந்த கால இளசுகளில் வந்து துடிக்க வச்சார் நடிகை மீனா. ஸோ நடிகர் பிரபுதேவாவோட வந்து கவர்ச்சி உடையில் அந்த நீச்சல் உடையில் வந்து திரிக்க விட வச்சுருப்பாரு. ஸோ கமல்ஹாசன், ரஜினி, அஜித் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுக்கு ஜோடி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இவர் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டிலும் ஆயிட்டார். ஸோ இந்த நிலையில் மலையாள தொழில் அந்த இண்டஸ்ட்ரியில் திருஷ்யம் அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சது இல்லையா, அந்த படத்தில் நடித்ததுக்கான அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நடிகர் மோகன்லாலுக்கு மனைவியாக இந்த படத்தில் நடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரைமறைவில் ஏகப்பட்ட லீலைகள் வந்து மோகன்லால் வந்து விட்டக்குறை தொட்டக்குறையாக வந்து விடாமல் வந்து நடிகை மீனாவை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நடிகையாக போட்ட விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் சினிமா வெளியேந்து பார்க்கும்போது அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி அதில் மீனா மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அந்த டைரக்டர் வந்து சொல்கிறாரு. ஆனால் டைரக்டரோடைய கம்பல்ஷன், அதாவது அந்த நடிகருடைய கம்பல்ஷனால் தான் நடிகை மீனாவை வந்து போட்டாங்க அந்த படத்தில். ஸோ இந்த ஷூட்டிங் வந்து குக் கிராமம் அப்படின்றதால அந்த தயாரிப்பாளர்கிட்ட இப்போதைக்கு என்னால் நடிக்க முடியாது, எனக்கு வந்து 2 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியுமே வந்து அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நடிகைகள் வந்து தேடி பார்த்தாங்க, கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த நடிகருடைய கம்பல்ஷனால் நடிகை மீனாவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது, அதை போட்டே ஆகணும் அந்த கதாபாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த நடிகையை வந்து நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நடிகையுடைய அந்த மீனாவுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த குக் கிராமத்தில் ஷூட் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து திருஷ்யம் படத்தில் எனக்கு நேர்ந்த இந்த மாதிரியான அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு நடிகை மீனா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.